என் பேர் பார்த்தசாரதி விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீபலிபுத்தூரில் திருவண்ணாமலை பகுதியிலையும் இந்த இடத்துல ஒரு இடமும் பக்கத்தில் வடமலைக்குறிச்சி அப்படின்ற ஒரு இடத்துலையும் ரெண்டு இடத்துலையும் இருக்குது நம்ம தோட்டத்தில் இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்துருக்கோம் முதல் பகுதி வந்து சம்மங்கி அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு கொஞ்சமாக இருக்கிற ஒரு நாற்பது மரங்கள் அதுக்கடுத்து இது வந்து அறுபது எழுபது செண்டு இருக்கு இந்த இடம் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து எழுபது செண்டு இது எந்த மாதிரி அமைப்புனா சுபாஷ் பாலேக்கர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் நிறையாது நிறையா விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்தது வந்து மதுரையில் ஒரு ஃபாதர் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக பண்ணியிருக்காரு அவரை பார்த்த பின்னாடி இதில் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இது எப்படின்னா முப்பது முப்பத்தாறு அடிக்கும் முப்பத்தாறு அடி தென்னை மரம் இடைவெளி இருக்கும் நல்ல இடைவெளி இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா இடைவெளி இருக்கும் நாலு தென்னை மரங்களுக்கு நடுவில் ஒரு மாமரம் வந்துடும் நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு மாமரம் அப்போ அந்த நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் மாமரம் அந்த நாலு தென்னை மரத்துக்கு இடைவெளியில் ஒரு கொய்யா இருக்கும் இல்லை ஒரு சப்போட்டா இருக்கும் கொய்யா சப்போட்டா மாதுளை நெல்லி இந்த மாதிரி மரங்கள் ஏதாவது ஒரு மரங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் இது இதற்கு இடையில் நம்ம போட்டிருக்கிறது மேட்டுப்பாத்தி அமைப்பில் போட்டிருப்போம் இதில் என்னென்ன வரும்னா இது நிரந்தர மரங்கள் நான் சொல்கிறது முதல் சொல்கிறது மா தென்னை சப்போட்டா கொய்யா நெல்லி ரெண்டு சந்தன மரம் வச்சிருப்போம் இந்த மாதிரி மரங்கள் வந்து நிரந்தர மரங்கள் அதற்கடுத்து இதில் வாழை வந்துடும் வாழை ஒரு பகுதியில் வச்சுருப்போம் வாழைக்கு எது இருக்கிற பகுதியில் முருங்கை வந்துடும் வாழை முருங்கை வாழைக்கு பக்கத்தில் கிழங்கு வச்சிருப்போம் கப்பை கிழங்கு கூடிய இந்த கிழங்கு வச்சுட்ருவோம் இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு முழுவதும் இந்த இடமே குளிர்ச்சியாக இருக்கும் தண்ணி பற்றாக்குறையுள்ள இடங்களுக்கும் இது ரொம்ப சாத்தியப்படும் அப்போ உங்களுக்கு கப்பக்கிழங்கு குறைஞ்சது எழுபது சென்டில் ஒரு டன் தாராளமாக வரும் மிக குறைஞ்ச விலையில் பத்து ரூபா ரேட்டு ரூபா ரேட்டுக்கு எடுத்தாலும் என்ன தொகை வருதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் அகத்தி முழுமையாக இருக்கும் அகத்தி எல்லா இடத்துலையும் அகத்தியாக இருக்கும் அகத்தி தேவைன்னா நம்ம ம எங்கள்கிட்ட ஆடு மாடு இல்லை விற்பனைக்குனாலும் விற்றுக்கிடலாம் டெய்லி ரெண்டு கட்டு மூணு கட்டு அந்த மாதிரி விற்றுக்கிடலாம் அதே மாதிரி முருங்கை இருக்குது முருங்கை நல்லா நாங்கள் பெரிய குளத்தில் தான் விதை விதை முருங்கை தான் விதை வாங்கி செடி முருங்கை அப்படிமாங்க விதை வாங்கி வச்சாதான் ஒவ்வொன்றும் நல்லா தூர்லாம் பிடிச்சி வந்திருக்கோம் கீரையாகவும் விற்றுக்கிடலாம் காயாகவும் விற்றுக்கிடலாம் ஆனால் நான் வந்து காயை விதையாக மாற்றி விதை வந்து நிறையா பேர் உணவாக கேட்கறதுனால அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஒரு நல்ல ஒரு பரவாயில்லாத வருமானங்கள் இருக்குது கேட்டு வாங்குறாங்க நூறு கிராம் நூறுரூவான்னு தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் அதில் ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு நல்லா காய வச்சு அந்த விதையவும் உடைச்சி அந்த பருப்பை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விதையை அப்படியே கொடுக்குறதில்ல விதையை காய வச்சுருது லேசாக காய வச்சு உடச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம்னா இதிலேருந்து கீரை பொடி செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டு இருக்குது அது இந்த மழை காலத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெட்டி விட்டோம்னா மழை நல்லா வேணும் போது இது லேசாக வளர ஆரம்பிச்சிடும் தழுக்க ஆரம்பிச்சிடும் அதற்கடுத்து கீரைகள் நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பப்பாளியும் நிறைய வச்சிருப்போம் இதில் ஒரு முந்நூறு நானூறு பப்பாளி மரங்கள் வச்சுருக்கோம் வாரத்துக்கு ஒரு தடவை பறிக்கிறோம் வாரத்துக்கு ஒரு தடவை விலை குறைவாக மொத்தமாக விற்கும்போது விலை குறைவாக போயிக்கிட்டுருக்கு நாங்கள் அதிகப்படியாக நேரடி விற்பனையில் தான் இருக்கோம் அப்போ கிலோ முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வந்து வாங்குறவங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இந்த ரேட்டில் இருக்காங்க அவங்க இங்கேருந்து அந்த அளவு தூக்கிட்டு போகணும் இந்த காரணமெல்லாம் சொல்லி நம்மள்ட்ட குறைவாக இருக்காங்க இன்னும் பப்பாளி நல்லா நம்ம இது முதல் வைக்கும் போது நல்ல சில விஷயங்கள் பிடிபடலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இதை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ பப்பாளியிலேருந்து வருமானம் வரும் முருங்கையிலேருந்து வருமானம் வரும் கப்பக்கலங்கிலேருந்து வருமானம் வரும் வாழையிலேருந்து வருமானம் வரும் இந்த நாலு வருமானமும் எடுத்தவுடன் நம்ம கொஞ்சம் ஆ எவ்வளோ போடும் ஏன்னா செலவழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் மொதல் ஆரம்ப ஆட்டத்தில் செலவழிச்சிட்டே இருக்கான் என்னோட இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஒரு மழை வரும்போது சின்ன வருமானம் வரும்போது அப்பான ஒரு ஆறுதல் வர ஆரம்பிச்சிருது விதையிலேருந்து எல்லாத்துலேருந்து எல்லாமே இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருது மிகப்பெரிய வருமானம் விளையாட்டாலும் தினசரி சரி வரமா ஒரு இரநூறுவா முந்நூறுவா கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நூறுரூவாய் பெட்ரோல் ஆகி போகுது இரநூறுவா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறோமா ஏதோ ஒரு மன நிறைவாகி போகுது இதற்கிடையில் நம்ம தேன்பட்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஒரு ஆறு ஏழு பட்டி வச்சுருக்கோம் இங்கே உங்களுக்கு உணவு வந்து ஓரளவுக்கு எல்லாம் நல்லா நிறைவாக கிடைக்குது முருங்கை மரம் நிறையா இருக்கிறனால முருங்கை தேன் அப்படின்னு சொல்லி கூட விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி என்னங்கிறதுன்னு தெரியல நிறையா முருங்கை ஃபுல்லாக இங்கேருந்து அந்த கடையை செலவுக்கு முருங்கை தான் நிறையா இருக்குது இதில் எங்களுக்கு இன்னொரு இதுலனா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இனிப்பு தான் அதிகமாக எல்லாத்துக்குமே தேவைப்படும் வெள்ளம் 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 எதை எடுத்தாலும் வெள்ளம் தான் தேவைப்பட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு இங்கே பனை மரமும் இந்த பழங்கள் பப்பாளி வந்து கொஞ்சம் பெருசாகி எடுத்துகிட்டு போக முடியாது காவட்டாக இருக்கும் தான் எடுத்துகிட்டு போக முடியலாம் நான் உடஞ்சிரும் அப்படிங்கிற இதை ஃபுல்லாகவே உரமாக மாற்றிடும் ஆமேலாம் ஏதோ ஒரு கரைசலாக போட்டு விட்டுரும் இதுதான் இந்த இடத்துல இதிலே பின்பகுதியில் கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் போட்டு நல்லபடியாக எடுதான் இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதே மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் ஆரம்பகட்டமாகவும் செலவுகளை குறைக்கணும் நம்மளாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை தான் அதனால் காய்கறிலாம் நல்லா இடைவெளி விட்டு தான் வச்சுருப்போம் ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று இருக்குது அந்த சைக்கிள் வச்சு களை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அங்கே போய் பார்க்கும்போது தெரியும் அங்கே களை எடுக்கிறது ஃபுல்லாகவே சைக்கிளில் தான் எடுத்தோம் அந்த தடவை அப்போ எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறோமோ அதை விற்கக்கூடிய அளவுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பண்ணியிருக்கோம் அடுத்து இன்னொரு இடத்துல உழுது போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ரெயின் ஹோஸ் தான் போட்டிருந்தோம் எல்லாமே பார்த்தாலே தெரியும் எல்லா இடமும் ரெயின் ஹோஸ் தான் இருக்கும் இங்கிட்டு ரெண்டுக்கு அடிக்கட்டும் அங்கிட்டு ரெண்டு அடிக்கட்டும் அப்படின்ற ரெயின் ஹோஸ் முறையில தான் போட்டிருந்தோம் எங்களுக்கு தான் நல்ல முறையாக தெரிஞ்சிச்சு அதனால் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே வந்து போக வர இந்த மேலே எதுவும் போக வேண்டியதில்லை எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதை போட்டு பயன்படுத்திகிட்டுருக்கான் இப்போதைக்கு நல்லா ஒரு மன நிறைவாக தான் இருக்குது உரம் நம்ம எப்பயுமே இந்த பக்கத்தில் இந்த மாட்டு சாணி அடிச்சிருப்போம் ரெண்டாவது பஞ்சகவியாக மீனம்லாம் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வானகத்தில் பாய் ஒருத்தர் இருக்கார் அவர் தொல்லுயிர் கரைசல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு அது ஒரு கேன் மாதிரி இருக்கும் அந்த கேனில் அவர் எல்லாமே கொண்ட அவர் தாய் திரவத்தை மட்டும் கொடுத்துருவார் அதில் நம்ம சர்க்கரை மட்டும் கலந்து வச்சுட்டு ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு நம்ம எடுத்துக்கிடணும் அதில் ஒரு அவர் ரெண்டு அறை மாதிரியே கொடுத்துருப்பார் அதில் நடுவில் டியூப் இது மாதிரி குழாய் கொடுத்துருப்பார் டேப் மாதிரி கொடுத்துருப்பார் அது நிறையா தண்ணி ஊற்றி சர்க்கரையை போட்டு கலந்து விட்றது கலந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து அந்த இதை மட்டும் திறந்தோம்னா பாதி அளவு வந்துடும் பாதி அளவு கீழே இருந்துடும் அந்த தாய் திரவம்ங்கிறது பாதி அளவு கீழே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கா கிலோ அளவுக்கு சர்கரையை போட்டு அதில் தண்ணி ஊற்றி விட்டு ஒரு பத்து நாள் அது திறந்து அப்பப்போ திறந்து மூடணும் அந்த காற்று எல்லாம் உள்ளே போனோம் அந்த நுண்ணீருக்கு வேணுங்கிறத திறந்து மூடணும் ஒரு புளிச்ச வாட வந்தோன்னா உயிர் நிறையா உருவாயிருச்சின்னு ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணியோட கலந்து விட்டாலும் சரி ஸ்ப்ரேயர் அடித்தாலும் சரி மண் கொஞ்சம் பொலவொழப்பு தன்மையோட மாறுறதை நேரடியாக பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதம் அந்த இந்த பகுதி வந்து மழை சரியாக இல்லை மற்ற எல்லா பகுதியும் நல்லா மழை வெஞ்சிச்சு சிவகாசியிலோட நல்லா மழை தான் ஸ்ரீவில்லுத்தூர் பகுதியில் மழை இல்லை அப்போ இந்த அளவுக்கு எந்த பயிரும் எந்த விதமான தாக்கம் இல்லாமல் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் இருக்கிறனால இருக்குது நாங்கள் அதிகமாக கொடுக்குறது வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறோம் மீன் அம்மலம் கொடுக்குறோம் ஈயம் கொடுக்குறோம் ஏன்னா ஈயம் வந்து எல்லாமே எங்கள்கிட்ட கிடச்சிருது பப்பாளிங்க கிடச்சிருது பூசணி பழம் பரங்கி பழம் எப்படி நம்மள்கிட்ட கிடச்சிருது வாழைப்பழம் ஒன்று தான் அது நல்லா மழை பெய்யும் போது விலை குறைவாகி போகும் அழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாட்டு சக்கரை தான் போடணும் வேறு சக்கரை போடக்கூடாது ஏன்னா ஒரு உயிர் உருவாகணுன்னா நம்ம எல்லாமே நல்லது போடணுன்றோம் அப்போ மருந்து இல்லாத அதுக்காண்டி தான் நம்ம சக்கரை வாங்கும் போதே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்குறது ரொம்ப உப்பாக இருந்தால் வாங்குறதில்ல அப்போ நம்ம விவசாயத்துக்குங்கும் போது சில நபர்கள்லாம் கொடுக்குறாங்க விவசாயத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய இருக்காங்க அதே நம்ம வாங்கி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் கேள்லாம் பண்ணுவாங்க இந்த காட்டுக்குள்ளே நம்மளை கேள்வி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க சானியத்துக்கு வாங்கி அதத்துக்கு வாங்கி எதுத்துக்கு வாங்க ஏன்னா இந்த நண்பர்கள் இப்போ வந்த மாதிரி யாராவது ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ண வந்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் படித்தவங்களாக வருவாங்க எல்லாம் கழிவு பண்ணி இப்போ தான் கொஞ்சம் சரி இதுலேருந்து கொஞ்சம் வருமானம் போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி வருமானம் நல்லபடியாக போ ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த மிளகாயெலாம் அந்த ரெண்டு குண்டில் தான் மிளகாய் போட்டிருந்தோம் மிளகாய் நம்ம மிளகாய் பெரிய சைஸ் வந்துச்சு விதையும் நாட்டு மிளகாய் தான் போட்டிருந்தோம் நல்ல விற்பனை தான் பறித்தல் கூலி இந்த மாதிரி கூலி எல்லாம் தான் சிரமமாச்சா தவிர மற்றபடி தோல்வியெல்லாம் இல்லை நல்லா தான் அள்ளி கொடுத்துச்சு அதுக்கு நம்ம கடலை பண்ணாக்கு இந்த மாதிரி தான் போட்டோம் கடலைப்பண்ணாக்கு மீனம்பளம் அமுதக்கரை சில்து மூணு தான் அதிகமாக கொடுக்குறது மற்றபடி இந்த பழங்கள் ஏதாவது இருக்கிற பழங்களை கலந்து அப்படியே கரைச்சி விட்டுறது சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பள்ளியூர் விவசாயம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க